வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, முக்கியமாக இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு காரணம், பல சகோதரர்கள் வந்து அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, புதுசாக வந்து வர்றவங்களுக்கு என்ன பண்ணுறது, சேலஞ்ச் ஆரம்பிக்கலாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி போலிங் கூட யூடியூப்ல போட்டிருந்தோம். அதுக்கும் பலரும் வந்து திருமந்திரம் கூட வேண்டாம், இந்த மாதிரி சேலஞ்ச் ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு வந்து திரும்ப திரும்ப நோஃபேப் சேலஞ்ச், செலிபசி சேலஞ்ச் அப்படின்னே போகாமல் புதுசாக ஏதாச்சும் பண்ணலாமா, எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, புதுசாக ஏதாச்சும் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கும் இறைநிலை என்ன சொல்லுங்க. நீங்கள் பல சகோதரர்கள் எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க, ஐடியாஸ் அனுப்பியிருக்காங்க, இப்படி பண்ணலாண்ணா இப்படி பண்ணலாண்ணா, இப்போ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி சேலஞ்சு தான் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு சேலஞ்ச் ஆரம்பிப்போம். ஆனால் அந்த சேலஞ்சு கண்டினியூவாக டெய்லி வரும், உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும், அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும் முதல்ல, புரிஞ்சுதுங்களா? எனக்கு இல்லை, எனக்கு நான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது தான் நான் இருந்து நான் பண்ணுவேன ஒழிய, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். உங்ககிட்ட இருந்து எனக்கு கமிட்மெண்ட்டாக அந்த சேலஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போது என்ன மாதிரியான ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க, யோசிங்க, நீங்கள் யோசிங்க, உங்களுக்குள்ளே யோசிங்க, உங்கள் உடலுக்கு என்ன தேவை, உங்கள் மனசுக்கு என்ன தேவை. நீங்கள் அவனு 2023 முடிய போகுது, இன்னொரு 30 நாள் கூட இல்லை, கம்ப்ளீட் டேஸ் வேகமாக போயிட்டுருக்கு, நாட்கள் குறைவாக இருக்குது. அப்போது நான் உங்களால் எண்ணத்தில் எதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க, நேரத்தில் 3 மணிக்கு எந்திரிக்க முடியல, தவங்கள் பண்ண முடியல, பிரம்மசரீரத்தில் நிலைக்க முடியல, இல்லை என்ன பிரச்சனை, மனசு கண்ட்ரோல், மனசு வந்து ரொம்ப ஒரு பரபரப்புன்னு இருக்குது, ஒரு அமைதி இல்லை, என்ன என்ன பிரச்சனை, அடுத்த சேலஞ்சில் நம்ம சரி பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு பயன்படணும், உங்களுக்கு வந்து அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு நாம் சப்போர்ட்டாக வீடியோஸ் போடுவோம் டெய்லி டெய்லி, ஆச்சுங்களா? அதுதான் சேலஞ்சாக இருக்கணும். அது நம்ம இந்த சேலஞ்சு முடியும் போது எத்தனை சகோதரர்கள் நம்முடைய பிரம்மசரி பயணத்தில் 48 நாள், 90 நாள், 100 நாள் எல்லாம் நம்ம கூடவே வந்து கடந்து எத்தனையோ பேர் வந்தாங்க. அந்த மாதிரி பிரம்மச்சரியம்ங்கிறத அடிப்படையாகவே இருந்தாலுமே அதை தாண்டி அடுத்தது என்ன, அடுத்தது என்ன சேலஞ்ச் நம்முடைய சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறத பொறுத்து அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு திங்கட்கிழமை என்று நம்ம அறிவிக்க போகிறோம். அறிவித்தது பிறகு அதற்கு அடுத்த நாளிலிருந்து புதிய சேலஞ்ச் ஆரம்பிக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை போடுங்க, சரியா? உங்களுக்கு என்ன தேவையோ அதைய பாசிட்டிவாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம். அப்போது நீங்கள் என்ன தேவை, என்ன சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம்னா, நான் இது பண்ணணுன்ட்ருக்கு, அடுத்த 48 நாள் நான் இது பண்ணணும், என்னால் முடியாமல் இருக்குது, அதை நான் இனி பண்ணுறேன். நீங்கள் டெய்லி டெய்லி எனக்கு அதுக்கு வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் என்னால் எது பண்ண முடியல, பிரம்மசரீரத்தில் இருக்க முடியல, அதுவும் போடுங்க, அதுவும் நம்ம சொல்லுவோம், சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு டெய்லி டெய்லி நீ நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். எவ்வளோ பேர் சகோதரர்கள் வந்து கேள்விகள் பதில்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் எது அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆச்சுங்களா? ஆண்டவர் சொல்கிறா, அருணாச்சல செய்கிறாங்கிற மாதிரி நம்ம சகோதரர்கள் என்ன சேலஞ்சு வேணும்னு கேட்குறீங்களோ அதையும் நீ அடுத்தது ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து வீடியோஸ் பூராமுமே நம்முடைய தவலிங்கேஸ்வரர் அருளினால் எல்லாமே வந்து தவ யோகா அப்படிங்கிற நம்முடைய இணையதளத்தில் அப்லோட் பண்ணியாச்சு. அனைவரும் பல சகோதரர்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பில் கலந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய பல சகோதரர்களின் இந்த சப்போர்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அடுத்த ஒரு வருடத்திற்கு எந்த பொருளாதார சிக்கலும் இல்லாமல் அந்த நம்ம சர்வரை எடுத்து நடத்திட்டு போயிட முடியும். ஆகவே நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை. பிரம்மச்சரியம் தொடர்பாக நம்ம பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் திருமூலர் சொல்லுவார், என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே அப்படிம்பார். அதாவது எனக்குள்ளாக நான் ஒழுக்கத்திலும் பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் நிலைச்சு நின்று இறைவனை போற்றி அவன் பேரின்பத்தை அனுபவிக்கிறத மற்றவர்கள் தன்னால் உணர்ந்து அதை அனுபவிக்கிறது முடியாது. அதனால தான் ஒருவொருவருமே ஞான மார்க்கத்தை பொறுத்தவரை அவரவர்களுக்குள்ளாகவே நிலைக்க வேண்டும்னு சித்தர்கள் முதல் கொண்டு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. பக்தி மார்க்கம்னா யாராச்சும் ஒரு மனிதனை வச்சுட்டு அந்த மனிதன் சாமி கிட்ட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து எல்லாரும் வணங்கி கும்பிட்டு அது ஒரு வகையான இந்த
தேனீக்கள் மனநிலையா, வேலைக்கார தேனீக்கள், ராணி தேனி அந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு உதவிட்டால் மட்டும்தான் இந்த பயணத்தில் உண்மையான பயணமே இதுதான். ஒரு ஒருவருக்குள்ளாக இருக்கும் அந்த இறைநிலை ஏங்கிட்டு இருக்கு ஒரு தன்னைத்தான் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கான சக்தி பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது தான் கிடைக்கும். சரி, பல சகோதரர்கள் நம்ம திருமந்திரம் போட்டுட்டு இருந்தா அப்போ குறைவான சகோதரர்கள் வந்து தான் அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. என்ன காரணம்னா, நம்முடைய கல்வி முறையாகட்டும், நம்முடைய வாழ்க்கை முறையாகட்டும், எதுவுமே அதுக்கு பொருத்தமாக இல்லை. நம்ம தான் பிரம்மசரீரத்தை பற்றியும் குரு வேதாத்ரி மகரிஷி மற்றும் சில ஆன்மீக குருக்கள் வந்து தற்காலத்தில் ஓரளவுக்காச்சு வந்து கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்தினதுனால இந்த அளவுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம தமிழ் கம்யூனிட்டி போயிட்டுருக்கு. இப்போது நம்ம பிரம்மசரியம் பற்றி இனி எதுவும் பேசுவோம். பட் எல்லாத்துக்கும் அடிப்படையாக அது இருக்கிறனால பிரம்மசரியம் தான். பட் அது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம ஒன்று எடுத்து பேச வேண்டியதாக இருக்கும். மிக மிக உண்மையான சத்தியமான ட்ரூத் எல்லாமே நம்முடைய தவயோகா.காம்ல 1500 வீடியோக்கள் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பயிற்சிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அப்புறம் நம்முடைய இதெல்லாம் பார்க்கணுங்கிறவங்க celibacy.in/training உள்ள போகும்போது நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு அக்சஸ் ஆகும். நீங்கள் 500 ரூபாய் அப்படின்ட்டு இந்த 1500 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வரும்போது அதுதான் அக்சஸ் ஆகும். நீங்கள் கிளாசிக் மோடு, மாடர்ன் மோடு, மங்க் மோடு, செயிலர்ஸ் மோடு அதுக்குள்ளெல்லாம் போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு என்னால் ஓப்பன் பண்ண முடியலைனால எனக்கு மெயில் அனுப்பக்கூடாது ஆச்சுங்களா. அது பயிற்சிகள் வேறு, இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு. இன்ஃபர்மேஷன்ஸும் மேலே டாப்பில் அப்படியே கொடுத்துருப்போம், பயன்படுத்திக்கோங்க. அது தாண்டி அடுத்ததாக என்ன சேலஞ்சு போட்டால் உங்களுக்கு பயன்படும் நீங்கள் போடுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நான் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா இமெயில் அனுப்புங்க. அதையும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்தாற் போல் ஓரிரு நாட்களை நம்ம ஆரம்பிப்போம். அதற்குள்ளாக நான் இந்த சர்வர் வேலைகளை எல்லாம் முடிச்சிருவேன் ஆச்சுங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.